தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கறோம். வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. கல்ராயமலைக்கு முதல் முதல் போனது நாங்கள் தான். ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்குங்கிற மாதிரிலாம் இல்லாத ஒரு வாழ்க்கை. சில இதெல்லாம் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அது எப்படின்னா, அவங்க வந்து ஒரு குரூப் குரூப்பாக இருப்பாங்க, 10 ஆண் 10 பெண் ஒன்றா சேர்ந்து இருப்பாங்க. எந்த ஆண் வேணாலும் எந்த பெண்ணுக்கிட்ட வேணாலும் சர்ச்சை வச்சுக்கலாம். குழந்தைகளை வந்து சென்னையில் இருக்கிற கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் மத்தியில் திருமணத்திற்கு முன்பே உடல் உறவு அப்படிங்கிறது ஒரு சர்வே பண்ணோம். பெரிய பெரிய காலேஜஸ் கேர்ள்ஸ்கிட்டையும் ஜென்ஸ்கிட்டையும் எல்லாம் இது பண்ணும்போது எங்களுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான தகவல் என்னன்னா, நம்ம ஊரை சேர்ந்த பெண்கள் ஆண்கள் யாருமே ப்ரீ மேரிட்டல் செக்ஸில் இன்வால்வ் ஆகலை. யார் இன்வால்வ் ஆகிறாங்கன்னா, 80 வருஷம் அப்போவே அதுக்கு முன்னாடியே வந்து டபிள்யூஹெச்ஓல வந்து எனக்கு ஒரு கம்யூனிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். புதுசாக ஒரு நோய் வருது, அது பெண்கள் மூலமாக பரவுது, அது ஒரு வைரஸ் டிசீஸ், உங்கள் ஊரில் ஏதாவது பண்ண முடியுமான் போது நான் அதை அவ்வளோவா அக்கறை எடுத்துக்கல. எய்ட்ஸ் பற்றி நீங்கள் அக்கறை எடுத்துக்கல? அது அக்கறை எடுத்துக்கலாம். நம்ம பேர் இல்லை அதுக்கு. சரி, அது என்னன்னா, அது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட் டிசீஸ்ங்கிறதுனால வீடு டிபார்ட்மெண்ட்ல எலக்ட்ரானிக் ப்ராஸ்டியூட்ஸ் எல்லாம் அந்த கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் ப்ராஸ்டியூட்ங்கிற பேரில் கூப்பிடக்கூடாது. ஒரு உத்தரவு போட்டாங்க, அவங்க கிட்ட இருந்து பிளட் எடுத்து கொடுத்தா நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதையே தொழிலா வச்சிருக்கோம், ஏதாவது எய்ட்ஸ் இருக்குதா பார்க்கலாம் போது நான் பிளட்டை கொடுத்துட்டு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. தினமலர்லையும் இந்தியன் எக்ஸ்பிரஸ்லையும் தமிழ்நாட்டு எய்ட்ஸ் நோய் தாக்கியதுன்னு நிறைய இதை பண்ணியிருக்காங்க போட்டுக்குன்னு எனக்கு விஷயமே தெரியல. டாக்டர் ஹண்டே தான் அவர் எங்க அண்ணனுக்கு போனை போட்டு, உன் தம்பி பண்ண வேலை தாங்க. தமிழ்நாட்டு பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள நிறைய பேர் வந்து மறுபடியும் வந்து ஒழுக்கமான வாழ்க்கையில ஈடுபட்டு குடும்ப வாழ்க்கைக்கு போகணும் ஆசைப்படுறாங்க. கூட்டு வந்து இங்க ரெட் ஹில்ஸ் குழல் சிறையில அவங்க எல்லாம் போலீஸ் யாருமே எங்களோட வரல. உள்ள போன உடனே எல்லாம் ஓன்னு ஓடிடுறாங்க அத்தனை பேரும். அதுல அந்த அம்மா அந்த தலைவி இடுப்புறது இப்படி எடுத்துச்சு, 100 ரூபா அவ்வளவு பெரிய கட்டு, எங்க எல்லாத்துக்கும் பிரியாணி வேணுவாங்க. என்னவா இருக்கிற நீ டாக்டர், எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க? 1000 கணக்கில் தான் இருக்கு. வாடா எங்கள் ஏரியாவுக்கு, தினம் கொடுக்குறது சம்பளம். பாம்பேயனுடைய சிவப்பு உலக பகுதி, அதில் வந்து தமிழ்நாட்டு பெண்கள் நிறையா பேர் இருக்காங்க, அவங்கள நிறையா பேர் வந்து மறுபடியும் வந்து ஒழுக்கமான வாழ்க்கையில் ஈடுபட்டு குடும்ப வாழ்க்கைக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. குழல் சிறையில் அவங்க எல்லாம் வச்சுருக்காங்க. உள்ளே போன உடனே எல்லாம் ஓன்னு ஓடிடுறாங்க அத்தனை பேரும். அதில் அந்த அம்மா அந்த தலைவி இடுப்புறது இப்படி எடுத்துச்சு, 100 ரூபா அவ்வளோ பெரிய கட்டு, எங்கள் எல்லாத்துக்கும் பிரியாணி வேணுவாங்க. என்னவா இருக்கிற நீ டாக்டர், எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க? 1000 கணக்கில் தான் இருக்கு. வாடா எங்கள் ஏரியாவுக்கு, தினம் கொடுக்குறத சம்பளம். ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் இருந்துள்ளார். சார் வணக்கம். சார், சார் உங்ககிட்ட அரசியல் ஆய்வாளராக, ஒரு அரசியல் திறனாய்வாளராக, ஒரு அரசியல் பார்வையாளராக உங்கள்கிட்ட நிறைய பேட்டி எடுத்திருக்கோம், நிறைய பேசியிருக்கீங்க. இன்னைக்கு ஒரு மருத்துவர் காந்தராஜ் கிட்ட பேச போகிறோம், உங்களுடைய மெடிக்கல் சர்வீஸ் பற்றி பேச போகிறோம். என்னுடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் வந்து மெடிக்கல் சர்வீஸ் வரத்துக்கு, குறிப்பாக MBBS படிக்கிறதுக்கு அண்ணா ஒரு வகையில் காரணம்னு கேள்விப்பட்டோம், அதை பற்றி சொல்லுங்க. நீங்கள் எப்படி MBBS துறையை தேர்ந்தெடுத்தீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. MBBS துறையை நான் தேர்ந்தெடுக்கலை, நான் வந்து வழக்கறிஞராக போகணுங்கிறது தான் என்னுடைய விருப்பமாக இருந்தது. சரி, என்னுடைய மூத்த அண்ணன் ராஜேந்திரன், அவர் டாக்டருக்கு மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டார். அவருடைய தாய் மாமன் டாக்டர் நடேசன் அவருடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தது. அதனால் அவர் என்ன பண்ணிட்டார், எப்படி அவர் எனக்கு மருமகனாக இருப்பாரோ, அவருக்கு 2 பெண்கள், அதனால் வீட்டு மருமகனாக அவரை ஏற்றுக்கிட்டு வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிட்டாரு. சரி, அது எங்கள் வீட்டில் கொஞ்சம் சங்கடம். மெடிக்கல் காலேஜுக்கு ஒரு பையனை தயார் பண்ண நமக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு. அதனுடைய விளைவு என் மேலே கண்ணு விழுந்தது. என்னன்னே யோசிக்காமல் என்னை படிக்க வச்சுக்கிட்டு தான் நானும் படிச்சுக்கிட்டு போயிட்டே இருந்தேன். PUC ஜாயின் பண்ணும்போது வீட்டில் இந்த படிப்பு விஷயத்த முடிவு பண்ணுறது வந்து பின்னால் அமைச்சராக இருந்த சபாநாயகர்லாம் இருந்த ராஜா ராஜாவுடைய அண்ணன், அவர் தான் இதெல்லாம் முடிவு எடுப்பார் எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு. அவர் என்ன பண்ணிட்டார், நாம் ஒருத்தனை டாக்டருக்கு ரெடி பண்ணாக்கா அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க,
இவன் டாக்டருக்கு பண்ணிடலாம் சரி அப்படின்ட்டாங்க. அது ஒரு நான் டாக்டருங்கிற எண்ணமே எனக்கு இல்லை. ஓ, எனக்கு என்னுடைய மனநிலைக்கு அது சரியாக வராதுன்னு பட்டுச்சு எனக்கு. அது அதனால் நான் கொஞ்சம் தயங்கினேன். அப்புறம் வந்து பியூசி படிக்கும்போது மெடிக்கலுக்கு தகுந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து படிக்க வச்சாங்க. அப்போ வந்து அவங்க வந்து எதிர்பார்த்த மார்க்கு வரல எதிர்பார்த்த மார்க் வரல என்னும்போது கொஞ்சம்தான் குறைச்சல். பட் இருந்தாலும் அந்த நான் உடனே நான் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா தப்பிச்சோம் சரி லா படிச்சிடலாம் லாவில் சேர்ந்தெல்லாம் சுட்டு நான் லயலா காலேஜில் வந்து ஜாயின் பண்ணிட்டு ஓகே பிஏ எக்கனாமிக்ஸ் எடுத்து சரி எடுத்துகிட்டு அப்படி லா படிக்கிறது லா இல்லைன்னாக்கா ஐஏஎஸ் இது ரெண்டு தான் மைண்டில் வச்சுக்கிட்டு நான் அதுக்குள்ளே சேர்ந்துட்டேன். அப்போ என்னாச்சு அந்த ஜிசிஎம்ங்கிற ஒரு கோர்ஸ் இருந்தது. ஜிசிஎம் என்ன கோர்ஸ்ங்கயா? கிராஜுவேட் ஆஃப் காலேஜ் ஆஃப் இன்டெகிரேட்டட் மெடிசன். இன்டெகிரேட்டட் மெடிசனா? ஆமாம். அது என்ன இன்டெகிரேட்டட் மெடிசன்னா என்னன்னாக்கா எம்பிபிஎஸோட சேர்த்து சித்தா மெடிசனோ யுனானியோ ஆயுர்வேதமோ ஏதோ ஒரு இந்திய மருத்துவத்தையும் சேர்த்திட்டாங்க. ஓ, எம்பிபிஎஸ் ஃபுல்லு ஓகே கூட இந்தியன் மெடிசன் ஒன்று சேர்த்திட்டாங்க. ஓகே ஓகே. அது எதனால் பண்ணாங்கன்னா இந்திய மருத்துவத்துக்கு மரியாதையே இல்லாமல் போய் அழிஞ்சிக்கிட்டு போகுது. அலோபதி பூமாய்கிட்ட இருந்த காலம். அலோபதி வந்து பெருசாக வந்துகிட்டு இருக்குது. அதனால இது அலோபதியோட சேர்த்து இன்டெகிரேட்டட் மெடிசனாக பண்ணாக்கா இது மூலமாக அது தப்பிச்சுக்கும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் ஆரம்பிச்சது யாருனாக்கா பனகல் ராஜா, பொபிலி ராஜா, வெங்கடகிரி ராஜா, நீதிக்கட்சிக்காரர்கள், அப்புறம் இவங்கெல்லாம் இந்த பிடிஆர் இவங்க பிடி ராஜா இந்த மாதிரி இவங்கெல்லாம் சேர்ந்து அதை ஆரம்பித்தாங்க. அந்த கோர்ச்சியை சரி ஆரம்பித்து அது நடந்துக்கிட்டு இருந்தது. பரிமளத்துக்கு இதே பிரச்சனை. அண்ணாவுடைய மகன் பரிமளத்துக்கு இதே பிரச்சனை வந்தபோது அவர் எனக்கு சீனியர். சரி சரி சரி. அப்போ வந்து எங்கள் அண்ணங்கிட்ட சொன்ன உடனே எங்கள் அண்ணன் வந்து அந்த செலெக்ஷன் கமிட்டியில் என்னுடைய உறவுக்காரர் ஒரு மாமா ஒருத்தர் அவரும் அதில் செலெக்ஷன் கமிட்டியில் உறுப்பினர். ஓகே ஓகே. அவர் நீதிபதியாக இருந்தவர். சரி. அவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட சீட் வாங்கி கொடுத்துட்டு அவர் ஜாயின் பண்ணிட்டார். அப்போ நான் இந்த மாதிரி தடுமாறிட்டு இருக்கும்போது அண்ணா இருந்துக்கிட்டு இவனையும் தூக்கி பரிமளத்தோடு போடேன் அப்படின்ட்டு. சரி அப்படி சொன்னேன். ஏன்னா நான் சேர மாட்டேன்னுகிட்டு இருந்தேன். நீ லா படிக்கிறது தான் லா படிக்கிறதுக்காக நான் போய் இதில் லயலாளர் சேர்ந்துட்டேன். அண்ணா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி என்னை பற்றி பேச்சு வருமோ அவன் என்ன பண்ணுறான்போது இந்த மாதிரி தான் மாட்டிக்கிறான் பரிமளத்தோடு விட்டுறேன் அப்படின்ட்டு. அப்போ லயலா காலேஜில் என்னோட வந்து பி எக்கனாமிக்ஸ் படித்த யாருன்னாக்கா கலைஞருடைய மருமக செல்வம். ஓ, அவர் நான் கிளாஸ் கிளாஸ்மேட்டா? ஓகே. அண்ணா சொன்னால் கூட நான் கொஞ்சம் முடியாதுன்னு கொஞ்சம் மறந்து பிடிச்சி மறந்து பிடிச்சேன். அப்போ செல்வம் தான் கலைஞருடைய மருமக செல்வம் விளையாடாத அது எவ்வளோ பெரிய கோர்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி என்னை அந்த காலேஜுக்கு அந்த படிப்பை எடுத்துக்கோன்னு சொன்னதில் அண்ணாவை எவ்வளோ தூரம் என்னை வற்புறுத்தினாரோ செல்வமும் அதே அளவுக்கு என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேர்த்து பேச்சை கேட்டுட்டு தான் நான் நினச்சேன் வேறு வழி இல்லாமல் போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி நாங்கள் சேர்ந்த உடனே அதை வந்து வைத்திய படிப்புக்கு என்னத்துக்கு ரெண்டு டைட்டில் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இதையும் எம்பிபிஎஸ் மாத்தினாங்க. அவர் லட்சுமண சாமிலாருக்கு தனக்கு எகெயின்ஸ்டா நடக்கிற காலேஜ்னு அவருக்கு ஒரு லட்சுமணசாமி முதலியாருன்னா ஆற்காடு இரட்டையர்கள் அவர் தான் 25 வருஷமா நான் ஸ்டாப்பா 5 தடவையா வந்து வைஸ் சான்சலரா இருந்தோம். எனக்கு எகெயின்ஸ்டா இதை தான் நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவருக்கு இருந்த உடனே சரி இதை இனிமே இருக்க விடக்கூடாதுன்னு சொல்லி முயற்சி பண்ணி எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ் ஆகிட்டீங்க. அப்போ போய் சேர்ந்த ஒரே 6 மாதத்தில் எம்பிபிஎஸ் ஆகிடுச்சு. ஒரு குரூப்பை வந்து கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் வச்சாங்க. சரி. ஒரு குரூப்பை மதுரைக்கு அமைச்சிட்டாங்க. அதில் மதுரைக்கு போனதெல்லாம் நாங்கள்லாம் போயிட்டோம். சரி சரி. பரிமளம்லாம் சென்னையில் தங்கிட்டார். அதனால் நான் மதுரையில் போய் 2 வருஷம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். மதுரையில் என்னுடைய படிப்பு கால நடவடிக்கைகள் சரியாக இல்லை. சரி. கொஞ்சம் தருதலையாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் இல்லை நல்லாவே தரத்துலேயே சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் சொன்னேன் என்னுடைய அண்ணன் சொன்னேன் ராஜேந்திரன் அவருக்கு வாத்தியாராக இருந்தவர் ஸ்டாண்டில் படிச்சுக்கிட்டு இருந்தார். அவருக்கு வாத்தியாராக இருந்த ரங்கநாதன் ஒருத்தர் வந்து மதுரைக்கு வந்தார். அவர் என்னை பார்த்த உடனே எங்கள் மூஞ்சில் முகத்தில் இருந்த ஒற்றுமையை பார்த்துட்டு கண்டுபிடிச்சி அவருடைய ஏதாவது உறவானா அவங்க அண்ணன் என்ன அப்புறம் நம்முடைய பற்றி தகவலாம் தெரிஞ்சு அவருக்கு இங்கே உங்கள் உன் தம்பி இருந்தான்னா பேட்டை ரவுடியாக மாறிடுவான் தயவு செய்து இங்கே அவனுக்கு மேற்பார்வை பார்க்கறதுக்கு ஒருத்தருமே இல்லை அவன் ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறான் எல்லா தவறுகளும் பண்ணிக்கிட்டு இருக்கான் தயவு செய்து பண்ணுங்கன்னொடனே எங்கள் அப்பாவுக்கு ஒரு தகவல் சொல்லி சரி உடனே ராஜாராம் வந்து ஸ்டான்லிக்கு நீங்கள் மாற்றிட்டு சென்னைக்கு வந்த பிறகு தான் இங்கே மொழிப்போர் பிரச்சனை பெருசாக போயிட்டு இருந்ததுல அது அதான் அப்போ தான் வந்தேன். நான் 63 வர்றேன். சரி. 65 வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம்
இந்த அந்த டைமில் வந்து எங்கள் அண்ணன் வந்து 62வது வருஷத்தில் ராஜாராம் வந்து திமுக எம்பியாக செலக்ட் ஆகி போயிட்டார். அந்த ஜெயிச்ச 8 பேரில் அவர் ஒருத்தர். அதனால் அவருடைய தம்பிங்கிறதுனால அரசாங்கம் மேலே ஒரு கண்ணு வச்சு பார்வை வச்சு இந்த ஏன்னா மருத்துவக் கல்லூரியிலேயே தமிழ்நாட்டில் இருந்து இருந்த மருத்துவக் கல்லூரிகளில் ஸ்டான்லி தான் மிகப்பெரிய பங்கு எடுக்குது. மொழி போரில் அதுக்கு அடுத்தது தான் மதுரை வருது. மதுரையில் வந்து ஆர்ட்ஸ் காலேஜில் இருந்த காளிமுத்து, விருதுநகர் சீனிவாசன், இவங்க விருதுநகர் சீனிவாசன் சென்னை, காளிமுத்து இவங்கெல்லாம் வந்து மதுரையில் மிகப்பெரிய போராட்டம். சென்னையில் வந்து அரசு கல்லூரிகளான இந்த பச்சையப்பாஸ், இந்த மாதிரியான பச்சையப்பாஸ், லா காலேஜ், மெடிக்கல் காலேஜில் ஸ்டான்லி மாத்திரம் தான் நிற்கிது. கேஎம்சியும் ஸ்டான்லியும் எம்எம்சி பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா எம்எம்சியில் படிக்கிற பசங்கள்லாம் பெரிய எடுத்து பசங்க. ஓகே, கிட்ட கூட நெருங்க முடியாது. எல்லாம் பார்த்தீங்கன்னா காரில் வந்து இறங்குவாங்க, காரில் போவாங்க. ஸ்டான்லியும் கேஎம்சியும் அடித்தட்டு மக்கள். ஓகே ஓகே, இது ரெண்டும் பெருசாக இருந்து அதில் பக்தவச்சலம் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த ரெண்டு காலேஜும் மூடுங்கிற அளவுக்கு அவருக்கு கோபம் வந்துருச்சு. சரி சரி சரி, ஐ வில் மேனேஜ் த ஹோல் மெடிக்கல் கோர்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஐ வில் க்ளோஸ் டவுன் தீஸ் டூ காலேஜஸ். இதுதான் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். நீங்கள் தான் அந்த மெடிக்கல் காலேஜ் தலைக்கரத்தராக இருந்தீங்களா? முடிப்பூர். அது தலைக்கரத்தரை ஆக்கிட்டாங்க. சரி, ராஜாராமுடைய தம்பிங்கிறதுனால என்னை வந்து எனக்காக ஒரு போலீஸை போட்டு நான் போய் ஆக்சுவலாக எனக்கு ஒரு அளவும் தெரியாது தான் உண்மை. சரி, இதே போராட்டம் நடக்குது, எல்லா பசங்களும் போய் கத்திக்கிட்டு இருப்பாங்க, நானும் போய் சேர்ந்து கத்திக்கிட்டு இருப்பேன். சரி, இதில் என்னன்னா எங்கள் பெண்கள் எங்களோட இருந்த சீனியர் கேர்ள்ஸு லேடிஸும் எல்லாம் அவங்க எல்லாம் உண்ணாவிரத்தில் வந்து தீவிரமாக பெண்களும் பெண்களும் ரொம்ப பெருசாக ஈடுபட்டாங்க. அது வந்து இந்த எதிர் போராட்டத்தில் இப்போ பெண்கள் அதிகமாக ஈடுபட்டதே வந்து உண்மையை சொல்லப்போனால் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், கேள்பா கிழ்பா மெடிக்கல் காலேஜ் தான். வேறு எந்த பெண்கள் கல்லூரிகள் வந்து பங்கெடுக்கவே இல்லை. இந்த மருத்துவக் கல்லூரியில் வந்து பெண்கள் பங்கெடுத்து இந்த ரெண்டு காலேஜ் தான். சரி சரி, அந்த அளவுக்கு இந்த எதிர் போராட்டம் இதாச்சு. அப்போ உங்களுக்கே தெரியும், அது வந்து இந்தியாவில் நடந்த சுதந்திர போராட்டத்தை விட இந்திய எதிர்ப்பு போராட்டம் தீவிரமானதாக கருதப்பட்டது. ஏறத்தாலும் ஒரு 200-300 பேருக்கு மேலே கொல்லப்பட்டார்கள். டக்கன் வந்து போலீஸ் மந்திரியாக இருந்தார். சரி, அதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா அவருடைய மருமக கிருஷ்ணகுமாரி ஸ்டான்லியில் என்னுடைய சீனியர், ஹாஸ்டலில் இருக்காங்க. சரி, நான் தான் போய் என்ன பண்ண அவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்திய எதிர்ப்புக்கு எதிர்வாக ஒரு ஊர்வலம் போகிறோம். ஸ்டான்லி மெடிக்கல் போகும்போது அவங்க கிட்ட எங்க ஸ்டான்லிக்குன்னு ஒரு கொடி இருக்கும். ஓகே, அந்த கொடியை அவங்க கையில் கொடுத்து முன்னாடி நீக்கி வச்சு அவங்க பின்னாடி நாங்கள்லாம் போனாக்கா போலீஸால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா போலீஸ் அமைச்சருடைய மருமகன் முன்னாடி போகுது, இவங்களுக்கு அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு வர்றாங்க. ராயபுரத்துலேருந்து நான் அப்படியே வால்டாக்ஸ் ரோடுடையாக வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் கிராஸ் பண்ணி களவாடர் அரங்கம் அதெல்லாம் தாண்டி கோட்டைக்கு முன்னாடி வந்து நின்று ராஜதந்திரமாக செயல்பட்டுருக்கீங்க. நின்னாச்சு, நின்ன உடனே அந்த பக்கம் பச்சை பாசு, இந்த பக்கம் லா காலேஜ், நடுமத்தில் நாங்கள். சரி, அந்த ரெண்டு காலேஜில் பெண்கள் கிடையாது. எங்கள் காலேஜில் மாத்திரம் தான் பெண்கள், ஒரு 50-60 பெண்களுக்கு பக்கமாக இருக்காங்க. சரி, கிருஷ்ணகுமார் தான் உட்காந்துருக்குது முன்னாடி. அப்போ செந்தாபுரம்னு போலீஸ் கமிஷனர், சிட்டி போலீஸ் கமிஷனர், அவர் வந்து பேசினார், இந்த பக்கம் ஆம்பளை பசங்க இருக்காங்க, இந்த பக்கம் ஆம்பளை பசங்க, லேடிஸ் நடுமதியில் இருந்தாக்கா ஏதாவது ஆகிடப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசின உடனே ராமச்சந்திர ராவ்னு எங்கள் ஸ்டூடெண்ட் பிரசிடென்ட், சரி சரி, அவர் என்ன பண்ணார், என்னை கூப்பிட்டு டேகாந்தா லேடிஸ் எல்லாம் நம்ம காலேஜ் பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டு போயிடலாம், கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறா அப்படின்னாரு. இந்த லேடிஸ் எல்லாம் காலேஜ் பஸ்ஸில் ஏற்றி வார் மெமோரியல்கிட்ட போகிறோம். கோட்டையிலேருந்து அந்த வார் மெமோரியல்கிட்ட வர்றோம். போலீஸ் லத்தி சார்ஜ் அடி இருந்திருந்தா அவங்களுக்கும் வந்துருக்கும், இருந்திருந்தா நான் மாட்டியிருப்பேன். எங்கள் டிரைவர் கருன்னு ஓட்டிகிட்டு போயிட்டான். ஓட்டிகிட்டு போய் ஸ்டாண்டில் இது பண்ணோன்னா நான் அங்கேருந்து திருப்பி வந்தால் கூவாங்க டிரைவரில் 10 பேர் கிடக்கிறான், அந்த பக்கம் கிடக்கிறானுங்க, இங்கே கிடக்கிறானுங்க, நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. நாங்கள் 4 பேர் தான் தப்பிச்சோம். சரி சரி, அடி வாங்காம. ஆனால் அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா ஏதோ பிளான் பண்ணுறதுக்காக நாங்கள் தப்பிச்சு போயிட்டோம்னு எங்கள் மேலே இன்னும் தீவிரமான அடிபட்டவெல்லாம் இன்னசென்ட்டு, இவன் ஏதோ பிளான் பண்ணி இவன் வெளிப்பட்டான்னு சொல்லி எனக்கு ஸ்பெஷல் போலீஸ் எல்லாம் போட்டான். ஓகே ஓகே ஓகே, போட்டு நான் ஒருத்தன் என்ஆர் கிருஷ்ணன் ஒருத்தர் போல சில பேர் டாக்டராக இருக்கார். சரி, எங்கள் ரெண்டு பேர்த்து மேலே சிவியர் நடவடிக்கைலாம் எடுத்தேன். எடுத்து டெய்லி வந்து எங்கே போகிறேன், என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன், ரிப்போர்ட் பண்ணோம். அவங்க வந்துடுவாங்க. ஓகே, ஹாஸ்டலுக்குள்ளார் வந்து, ஆனால் எங்கள் வார்டன் அமானுல்லா பேகன் இருந்தார், அவர் அதில் கிளியராக ஏன் முன்னாடி தான் நீங்கள் எதனாலும் பேசணும், தனியாக கூட்டு போகிற வேலை கிடையாது, அரெஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் விட மாட்டேன் அப்படின்ட்டார். அதில் பட்டு ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டார். அதில் ஒரு தடவை என்னை அடிச்சிட்டாங்க, ஒரு போலீஸ் அடிச்சிட்டார்.
அடிச்ச போதும் இறங்கிட்டார். கால கேம்பஸ் விட்டு வெளியே போக மாட்டேன் ஜாக்கிரதான்ட்டார். போலீஸை மிரட்டார். கேம்பஸ் விட்டு வெளியே போக மாட்டேன்ட்டார். அப்புறம் தான் போலீஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிட்டாங்க. அந்த அளவுக்கு அதெல்லாம் நடந்தது. அந்த டைமில் என்னாச்சுன்னா, நான் ஒரு ஸ்கூட்டர் விபத்தில் சிக்கி எனக்கு காலில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டேன். அதில் தான் கம்ப்ளீட்டாக என் மேலே அந்த கேஸ் எல்லாம் வாபஸ் வந்துச்சு. எம்டி படிக்கும் போது என்னுடைய ஆக்டிவிட்டிஸை மாறிடுச்சு. எம்பிபிஎஸ் படிக்கிற காந்தராஜுக்கும் எம்டி காந்தராஜுக்கும் நிறைய வித்தியாசம். காந்தராஜ் வர எந்த அளவுக்கு படித்தாலும், அது காரணம் வந்து டாக்டர் சௌமினின்னு என்னுடைய சீஃப் இருந்தாங்க. ஓகே. ஒரு மலையாளி லேடி. ஓகே. அவங்களுக்கு என் மேலே ரொம்ப பிரியா இருந்தது. என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் மாதிரி குறும்பு படுற ஒன்றும் கிடையாது, அவன் மாதிரி வேலை செய்கிற ஒன்றும் கிடையாது. அது அப்போ வந்து நாங்கள் வந்து ஆதிவாசிகள்கிட்ட எல்லாம் போவோம். அது அப்போ வந்து என்னாச்சுன்னா, மீனவர்கள் மத்தியில் குழந்தைகளே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி, சரி சரி ஏன் அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு சர்வே போச்சு. அந்த சர்வேக்கு என்ன தான் கூட்டு போனோம், நாங்கள் நாலு பேர் போனோம். அதே மாதிரி வந்து இருளர்கள் மத்தியிலும் குறும்பர்கள் மத்தியிலையும் ஊட்டியில் குழந்தைகளை 10 வருஷமாக பிறக்கலை. சரி, ஏன் பிறக்கலை அப்படிங்கிறத வந்து இது பண்ணுங்கிறதுக்காக முதுமலை காட்டில் போய் ஒரு 15-20 நாள் இருந்தோம். அதே மாதிரி கல்ராய மலையில், விழுப்புரம் பக்கத்தில் அந்த கல்ராய மலையில் வந்து ஆதிவாசிகள் இருக்காங்க, அவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னும் போது கல்ராய மலைக்கு முதல் போனது நாங்கள் தான். ஓகே ஓகே. சௌமினி தலைமையில் நான், டாக்டர் உஸ்மான், டாக்டர் தர்மலிங்கம், டாக்டர் பெல்லி, சரி அப்படின்னு நாலு பேர் போனோம். ஒரு லேடி ஒருத்தர் இருந்தாங்க, 5 பேர் போயிருந்தோம். என்னதான் பிரச்சனையே உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு? அது அவங்களுடைய கலாச்சார பழக்க வழக்கங்கள், ட்ரைபல் கம்யூனிட்டியில் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்குங்கிற மாதிரிலாம் இல்லாத ஒரு வாழ்க்கை. சரி சரி. சிலதெல்லாம் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அது எப்படின்னா, ஒரு அவங்க வந்து ஒரு குரூப் குரூப்பாக இருப்பாங்க, 10 ஆண் 10 பெண் ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. எந்த ஆண் வேணாலும் எந்த பெண்ணுக்கிட்ட வேணாலும் செக்ஸ் வச்சுக்கலாம். ஓகே. குழந்தைகளை வந்து அந்த கம்யூனிட்டி, அந்த சமூகத்தினுடைய குழந்தைகளாக வச்சுக்குவாங்க. யார் அப்பா அம்மாங்கிறது கிடையாது, யார் அவங்களுக்கு பொதுவான குழந்தைகள் அது மாதிரி வச்சுருந்தாங்க. சுத்தமான தமிழில் பேர் வச்சுருந்தாங்க. நம்முடைய கீழ நாட்டுக்காரருங்கன்னு நம்மளை கூப்பிட்டாங்க அவங்க. நம்ம அவங்களுக்கு சுத்தமாக காசு கீசு இதெல்லாம் கிடையாது. பண்டமாற்று, தேன் எடுத்தால் தென்னைமாவு, முட்டை கோழி வளர்த்துறாங்க, முட்டை கொடுத்தாக்கா இது அதை அரிசி கொடுக்கறது, காய்கறி கொடுக்கறது, இது மாதிரி. ஓகே. நான்வெஜ் எல்லாமே வந்து வேட்டையாடி பொழைச்சாங்க அந்த மாதிரி. இது எந்த காலகட்டங்க ஐயா? இது வந்து 75-76. சரி சரி. அந்த டைமில் நான் நிறைய இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணீங்க. முதுமலை காட்டில், கல்ராய மலையில், கொல்லிமலையில், இந்த மலைகள் எல்லாத்துலேயும் போயிட்டு நாங்கள் ஒரு பெரிய ரிசர்ச் ஸ்டடி பண்ணி, சரி சரி சரி, தமிழ்நாடு ட்ரைபல்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்ணி ஒரு பெரிய இது, அது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லாம் பெரிய அப்ரிசியேஷனுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. சிறப்பு சிறப்பு. இதை வந்து இங்கே இருக்கிற இந்தியன் கவர்மெண்ட்டில் கொடுத்தபோது, அப்போ ஒரு நலத்துறை, சமூக நலத்துறை அமைச்சராக இருந்த ஒரு அம்மா, ஏன்னா சென்ட்ரல் மினிஸ்ட்ரியா இல்லை ஸ்டேட் மினிஸ்ட்ரியா, சென்ட்ரல், சரி, இதை வச்சுக்கிட்டு பெரிய ஆளாகலான்னு பார்க்குறியாங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஒரு அலட்சியமான பதிலை பேசினாங்க. சரி. அப்போ அவங்க சாமினி எடுத்துக்கிட்டு சொன்னேன், நம்மளை ரொம்ப கேவலமாக நினைக்கிறாங்க அந்த அம்மா அப்படின்னு. அவங்க அதில் மனசு உடைஞ்சிட்டாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் எட்டியை பார்க்கல. அதுக்கப்புறம் நாங்கள் கொடுத்த இன்னொரு ரிப்போர்ட் என்னன்னா, சென்னையில் இருக்கிற கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் மத்தியில் ப்ரீ மேரிட்டல் செக்ஸ், திருமணத்திற்கு முன்பே உடல் உறவு அப்படிங்கிறது எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது, சரி அப்படிங்கிறது ஒரு சர்வே பண்ணோம். ஓகே. பெரிய பெரிய காலேஜஸ் அதாவது ரெப்யூட்டட் காலேஜஸ்ல எல்லாம் போய் கேர்ள்ஸ்கிட்டையும் ஜென்ஸ்கிட்டையும் எல்லாம் இது பண்ணும்போது எங்களுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான தகவல் என்னன்னா, நம்ம ஊரை சேர்ந்த பெண்கள் ஆண்கள் யாருமே ப்ரீ மேரிட்டல் செக்ஸில் இன்வால்வ் ஆகலை. யார் இன்வால்வ் ஆகிறாங்கன்னா, வெளியூர்லேருந்து, வெளிநாட்டிலேருந்து, மலேசியாவிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து வந்து இங்கே படிக்கிறாங்க அந்த பெண்களும் ஆண்களும் தான் இதில் இன்வால்வ் ஆகிருந்தாங்கிற ஒரு தகவல் கிடைச்சது. அதுக்கு வந்து ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்லேருந்து அவங்க வந்து என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. ஓகே ஓகே. அந்த ரிப்போர்ட் வந்து ஒரு பெரிய ரிப்போர்ட். அது அப்புறம் வந்து செக்ஷுவல் ஹேபிட் அப்படின்னு சொல்லி இன்னொரு சர்வே ஒன்று பண்ணோம். அது வந்து டாக்டர் பாலசுப்ரமணியன், அவர் இப்போ தாமரத்தில் பெரிய ப்ராக்டிஷனாக இருக்கார், அவரும் நானும் சேர்ந்து பண்ணோம். சரி சரி. உண்மையை சொல்ல போனால் பாலசுப்ரமணியன் தான் நேரம் நான் கூட இருந்து அசிஸ்ட் பண்ணேன். அது ஒரு பெரிய சென்சேஷனலாக மாறி அது ஊடகங்களில் வந்து கவர் பேஜ் ஆர்டிக்கலாக வந்தது. என்ன இந்தியா டுடேலாம் கவர் பேஜ் ஆர்டிக்கல், என்ன மாதிரியான செக்ஸ் ப்ராப்ளம் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அது பெரிய ஆர்டிக்கலாக வந்தது. இதை இந்த ஆர்டிக்கலில் இருந்த பல விஷயங்களை எடுத்து அமெரிக்காவில் இருக்கிற டைம்ஸ் மேகசின் எடுத்து பப்ளிஷ். ஓகே ஓகே. அந்த அளவுக்கு வைரலான இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு நாங்கள் போனோம்.
இவ்வளவும் பண்ணோம், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எதிர்பாராத விதமா எய்ட்ஸ் வந்து சேர்ந்தது. கிட்டத்தட்ட 80 வரை எந்த காலகட்டங்க 80 வருஷம் அப்பவே அதுக்கு முன்னாடியே வந்து டபிள்யூஹெச்ஓல இருந்து எனக்கு ஒரு கம்யூனிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். சரி, புதுசா ஒரு நோய் வருது, ஓகே, அது பெண்கள் மூலமா பரவுது, அது ஒரு வைரஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கம்யூனிகேஷன் வந்துகிட்டே இருந்தது. சரி, உங்க ஊர்ல ஏதாவது பண்ண முடியுமான் போது நான் அதை அவ்வளவு அக்கறை எடுத்துக்கல. எய்ட்ஸ் பத்தி நீங்க அக்கறை எடுத்துக்கலாம், அதை அக்கறை எடுத்துக்கலாம், நம்ம பேர் இல்லை அதுக்கு. சரி, அது என்னன்னா அது வைரஸுக்கான வசதிகள் நம்ம ஊர்ல இல்லவே இல்லை. லேப் ஃபெசிலிட்டி இல்லை, லேப் ஃபெசிலிட்டி இல்லை, பூனாவில் இருக்கிற ஒரே லேப் தான். சரி, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வேணும், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் தமிழ்நாட்டிலே இல்லை. சரி, தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு இடத்துல இருந்து சிஎல்ஆர்ஐன்னு கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கும். சரி, அங்க இருக்குது, உட்டா வெட்டினரி காலேஜில் இருந்தது. இந்த ரெண்டு இடத்த விட்டாங்க, அவங்க 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 ஒர்க்குக்கு தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. அது இல்லாம வைரஸை பத்தி நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, ஆனால் நான் அக்கறையே காட்டலை. அப்போ வந்து சிஎம்சி கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வேலூர், அங்கே டாக்டர் ஜேக்கப் ஜான், அவர் வந்து மைக்ரோபயாலஜிஸ்ட். சரி, அவர் அவர் என்ன பண்ணார், இது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ங்கிறதுனால விடி டிபார்ட்மெண்ட்டில் இந்த ப்ராஸ்டியூட்ஸ் எல்லாம் அந்த கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ்மா ப்ராஸ்டியூட்டுங்கிற பேரில் கூப்பிடக்கூடாது ஒரு உத்தரவு போட்டாங்க. அவங்களுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ், ஓகே, அதாவது செக்ஸ் வணிகர்கள் அப்படின்னு பேரை மாத்தினாங்க. சரி, அதனால அவங்க வாழ்க்கை ஒன்றும் மாற போறதில்ல, அவங்க கிட்ட இருந்து பிளட் எடுத்து கொடுத்தா நம்ம பார்க்கலாம் எவ்வளோ, ஏன்னா அதையே தொழிலாக வச்சிருக்கோம், ஏதாவது எய்ட்ஸ் இருக்குதா பார்க்கலான் போது அந்த நேரத்தில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் 30 பெண்கள் வந்து அட்மிட் ஆயிருந்தாங்க. ஏன்னா இதில் அரெஸ்டாவாங்க, செக்ஸ் இந்த ப்ராஸ்டியூஷன் இஸ் அஃபென்ஸ் இல்லையா, அரெஸ்ட் ஆனவுடனே அவங்கள வந்து போலீஸ் ரைட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா, பிராத்தல் ரைட் பண்ணி கூட்டு வந்தோன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட் முதல்ல கூட்டு வரணும். சரி, கொண்டு வந்து நாங்கள் பூரா செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு தான் அவங்க வந்து கோர்ட்டுக்கு கூட்டு போவாங்க. கோர்ட்டுக்கு கூட்டு போனதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்குறதோ ஏதோ, அந்த அந்த 30 பேர் அந்த மாதிரி 40 பேர் ஒவ்வொரு ரைட்லையும் கூப்பிட்டு வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் பிளட் எல்லாம் எடுத்து எல்லாமே தரவாக செக் பண்ணுவோம். அந்த டைமில் அதை கேட்டபோது அந்த பெண்கள்கிட்டருந்து ஒரு 30 பெண்கள்கிட்டருந்து ரத்தம் எடுத்து அமிச்சா அந்த 30 பாசிட்டிவ் போச்சு. தமிழ்நாட்டில் உங்கள் பேஷண்ட் கிட்ட தான் கண்டுபிடிச்சிருக்காங்க 30 HIV பாசிட்டிவ். சரி சரி சரி, இதை நான் பிளட்டை கொடுத்துட்டு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. இந்தியன் எக்ஸ்பிரஸில் தினமலர்லையும் இந்தியன் எக்ஸ்பிரஸ்லையும் தமிழ்நாட்டு எய்ட்ஸ் நோய் தாக்கியதுன்னு போட்டிருந்தது. யாரோ எதை பண்ணியிருக்காங்க போட்டிருக்குன்னு எனக்கு விஷயமே தெரியும். சரி சரி, டாக்டர் ஹண்டே தான் ஹெல்த் மினிஸ்டர், அவர் எங்கள் அண்ணனுக்கு ஃபோனை போட்டு உன் தம்பி பண்ண வேலை தாங்க, அதுதான் இப்போ வந்திருக்குது, இவனை எம்மை ஆளையாக காணுமே, இவன் என்ன ஆனான்னு தெரியல, யார் யாரோ வந்து உட்காந்துருக்காங்கன்னு அவர். சரி, யார் உட்காந்துருக்காங்கன்னா டாக்டர் லலிதா காமேஸ்வரன், சுனிதி சாலமன், ஓகே, ஜேக்கப் ஜான், இவங்க மூணு பேர் உட்காந்துருக்காங்க. ஓகே, அந்த பொண்ணு ஒரு பொண்ணுக்காகத்தான் நான் அதை பண்ணேன். சரி சரி, அவங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட்டுக்காக அவங்க வந்து தீசிஸ் பண்ணுறதுக்காக வந்து சாம்பிள் கேட்டிருந்தாங்க, சாம்பிள் கேட்டு அவங்களுக்காக தான் பண்ணேன். அந்த பொண்ணு இருந்தது உடனே எங்கள் அண்ணன் வந்து என்னடா இந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்த சாம்பிளாக இது, அதான்டா அண்டே சொல்கிறாரு. உடனே அண்டே என்ன பண்ணிட்டேன், உடனே வர சொல்லிட்டார். ஓகே ஓகே, உங்களுக்கு வர வேண்டிய பேர் அவங்களுக்கு போயிருக்கும். நான் நேராக போய் இது பண்ணிட்டேன், உங்கள் 4 பேர் பேர்ந்த மாதிரி முழிக்கிறாங்க. சரி, இது என்னன்னா இது எடுத்து நான் கொடுத்தது வந்து ஐசிஎம்ஆர்க்கு, இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச்சுக்கு அந்த பிளட் போய் அவங்க அந்த பப்ளிசிட்டியை கொடுக்குறாங்க. சரி சரி சரி, இது வந்திருக்க வேண்டியது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு, அப்போ பூராமே ஐசிஎம்ஆர் போயிடுச்சு. அது காரணம் இங்கே இருந்த லோக்கலில் இருந்த நம்முடைய அதிகாரிகள். சரி சரி, பொண்ணு என்ன என்ன நீ எடுத்து கொடுத்த என்ன என்ன, அதான் அந்த பொண்ணு உட்காந்து கேளு அப்படின்னு, அதான் வந்து நானும் அந்த பொண்ணு தான் எடுத்து எடுத்து கொடுத்தோம், அவங்கள கேளுங்க அப்படின்னு அந்த பொண்ணு கிளீனாக சொல்லிச்சு. அவர் டாக்டர் தான் பண்ணாரு, அவர் தான் பண்ணாரு, அவர் தான் செக்அப் பண்ணி எல்லாம் கொடுத்தாரு. சரி சரி, நான் எடுத்துட்டு வந்து சுனிதி சால்மன்ட்ட கொடுத்தேன், இவங்க ஜேக்கப் ஜான், ஜேக்கப் ஜான் எடுத்துக்கிட்டு நீ தான் எடுத்து கொடுத்தியா எனக்கு இதை சொல்லவே இல்லையான்னு தெரியாதுங்கன்ட்டு. அதனால என்னாச்சுன்னா ஒரு கமிட்டி ஒன்று போட்டாங்க. சரி, கமிட்டியை போட்டு அதில் நான் ஜேக்கப் ஜான் சுனிதி சால்மன் 4 பேரையும் போட்டு கமிட்டி போட்டாங்க. போட்டால் அஃபிஷியல் ஆர்டரில் என் பேரை மாத்திரம் ரிமூவ் பண்ணிட்டு மற்றெல்லாம் அந்த அளவுக்கு அதிக அளவுக்கு லாபி பண்ணியிருக்காங்க, லாபி பண்ணி எடுத்தாங்க. அது வந்து எல்லாரும் இது எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் லெவலில் நீ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணீங்க? இல்லை, நான் பண்ணல. அந்த அரசியல் என்னுடைய நண்பர்கள் பல பேர் வந்து நான் என்னென்னலாம் செஞ்சேங்கிறது தெரிஞ்சு தெரியும். இது எப்படி உன் பேரை விட்டு இது பண்ணலாம், சட்டசபையில் அனௌன்ஸ் பண்ணுறாரு ஹெல்த் மினிஸ்டர், ஓகே, உன் பேரை எப்படி விட்டு இது பண்ணாங்க, யார் உங்கள்கிட்ட சொன்னது? கேட்டது வந்து காங்கிரஸ்காரரும் கேட்டாங்க, திமுகலையும் சரி ஏடிஎம்கேலையும் கேட்டாங்க. கேட்டபோது நான் சொன்னேன் எனக்கு இதை பற்றி அக்கறை இல்லை,
என் கடை கட்டு போட்டு விட்டேன். அது வந்து கொஞ்சம் பயந்துட்டாங்க. அப்போது இது இப்போ மேட்ரு ரொம்ப பெருசான உடனே அசம்பி பார்லிமெண்ட்லலாம் வரும்போது என்னுடைய நண்பர் தம்பிதுரை வந்து டெப்டி ஸ்பீக்கராக இருக்கார். அப்போ டெப்டி ஸ்பீக்கர் அவர் இந்த வேலையெல்லாம் பண்ணது என் ஃப்ரெண்டுக்கு காந்தராஜ் தான், அவன் இல்லாமல் நீங்கள் எப்படி இது பண்ணுங்க ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னு கேட்டார். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்யூனிகபிள் டிசீஸ்னு ஒன்று உண்டு. ஓகே. அது தொற்று நோய்களுக்கான தேசிய மையம் மையம் அதனுடைய டைரக்டர் ஸ்ரீதரன் ரொம்ப பேர். அவர் வந்து என்ன வர சொல்லி சரி எல்லாம் பெரிய குரூப் ஒரு 30 பேர் எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி என்ன தான் கூப்பிட்டாங்க தமிழ்நாட்டில். என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பூராவுமே வேறையாக இருந்தது. ஓகே. ஏன்னா மற்றவங்கெல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட்டை சேராதவங்க. ஆமாம். ஏன்னா நீங்கள் வீடு டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. நான் மாத்திரம் தான் அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தோன்னே இப்படியெல்லாம் வரும் இப்படியெல்லாம் வரும்னும் போது அவங்களுக்கு எல்லாமே புதுசாக இருந்தது. சரி. எல்லாமே புதுசாக இருந்தவுடனே டபிள்யூஹெச்ஓ ஆஃபீஷியல்ஸ் உட்காந்துருந்தாங்க. அவங்க வந்து நீ வந்துடும் எங்கள் கமிட்டிக்கு அப்படி டபிள்யூஹெச்ஓக்கு நீ போனீங்களா? அப்போ டபிள்யூஹெச்ஓ டெல்லியில் தானே ஹெட் குவார்ட்டர்ஸ். ஆமாம். அவங்க உடனே என்ன இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. உடனே என்ன ஆயிடுச்சுன்னா நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவான். நான் கோன் பேர். ஓகே. அதுக்கு உங்களை வந்து தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா மூணுக்கும் சேர்த்து என் பிரசிடண்டாக போட்டாங்க. இல்லை ரெப்ரஸன்டேட்டிவ் ரெப்ரஸன்டேட்டிவாக போட்டாங்க. போட்டு பண்ணிட்டாங்க. பண்ணிட்ட உடனே டபிள்யூஹெச்ஓ வந்து எனக்கு மூணு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. மூணு வகையான வித்தியாசமான. சரி. அதான் மூணையும் செஞ்சு நான் கொடுத்து ப்ரெசென்ட் பண்ணும்போது என்னுடைய ப்ரெசன்டேஷன் தான் பெஸ்ட் ப்ரெசன்டேஷன். சூட்டபிள் ப்ரெசன்டேஷன் வந்தது. சரி சரி. தினேஷ் தாக்கர்னு ஒருத்தன், மரம் சத்ருன்னு ஒருத்தர், அப்புறம் இன்னொருத்தர் மூணு பேர், என்னையும் சேர்த்து நாலு பேர். அந்த நாலு பேர்த்தில் என்னது தான் வந்து சூட்டபிளாக இருக்கும், நல்ல தீசி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இது தான் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணவுடனே வேர்ல்ட் பேங்க் ஆளுங்கள்லாம் அதில் இருந்தாங்க. ஓகே. எல்லாரும் அந்த காப்பி வாங்கிட்டு என்ன வேர்ல்ட் பேங்க்குக்கும் அவங்க இன்க்ளூட் பண்ணிக்கோ. அதாவது ஒரே நேரத்தில் இந்தியாவினுடைய நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன், உலக இதுக்கு பொறுத்த இதில் டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு பேங்க், மூணுக்கும் நானே ரெப்ரஸன்டேட்டிவ் வரேன். சரி சரி சரி. இது என்னுடைய ப்ரெசன்டேஷனை பேஸ் பண்ணி $100 million $100 million ஃபஸ்ட்டு ஃபேஸ் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்தாங்க. ஓகே ஓகே. கொடுத்துட்டு அப்புறம் வந்து அந்த கமிட்டி எல்லாத்துலேயுமே இருந்த பர்ச்சேஸ் கமிட்டி அது இது எல்லாத்துலேயுமே என்ன மெம்பராக போட்டிருந்தாங்க. சரி சரி. அப்போ டெல்லிக்கு அடிக்கடி அடிக்கடி போயிட்டுருந்தேன். அது அப்போ தான் ஒரு வகையில் என்ன நான் நன்றி சொல்லணுன்னாக்கா தம்பிதுரை டெப்டி ஸ்பீக்கராக இருந்து அவர் கொடுத்த அறிமுகம் தான் பெரிய அளவில் ரீச் உங்களுக்கு கிடச்சிது, என்னை கொண்டு போய் விட்டதுக்கு அது மெயின் காரணம். அப்புறம் அது இங்கே லோக்கலில் வந்தபோது எனக்கு ஜெயலலிதா கொடுத்த மரியாதை ரொம்ப ரொம்ப. அப்படியா? என்ன சொன்னா ஜெயலலிதா என்ன சொன்னாங்க? அப்போ அந்த தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இது பண்ணணும்னு சொல்லி எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டின்னு ஆரம்பிக்கும் போது சரி என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே வந்தது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா என்ன போட்டாகணும் அப்படின்ட்டு எய்ட்ஸ் கண்ட்ரோல் அம்மா தான் என்னை வந்து செலக்ட் பண்ணது வந்து கவர்மெண்ட்ல என்பசாகரன் ஐஏஎஸ். ஓகே. அவர் தான் வந்து எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து டாக்டர் ராதாகிருஷ்ணனையும் என்னையும் முக்கியத்துவம் கொடுத்து போட்டார். சரி சரி. போட்டு இது பண்ணும்போது அப்போ எங்கள் அண்ணனுக்கும் ஜெயலலிதாவுக்கு மத்தியில் ஒரு பெரிய புகைச்சல் இருந்தது. கட்சி விட்டு வெளியே வராங்க. கட்சி விட்டு வெளியே வந்துட்டாரு. ஜெயலலிதாவுக்கு ஆன்டியாக நிற்கிறாரு. நான் அவர் வீட்லேயே இருக்கிறேன். ஆமாம். இதில் வந்து அது இந்த போஸ்டிங்கில் வந்து என்ன தான் போடணும்னு சொன்னால் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிறது ஒரு யாருக்குமே புரியாத ஒரு விஷயம். அவங்க பேரை ரிமூவ் பண்ணிட்டாங்களா? பேரை கொண்டு போகிறாங்க. டெல்லியிலேருந்து இது கொடுக்குறாங்க, இன்சிஸ்ட் பண்ணுறாங்க போடணும் இவனை போடணும் அப்படின்ற மாதிரி கொண்டு போய் கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்க. சரி. அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக இது பண்ணவுடனே அந்த அம்மா இவர் தான் இவர பேர் தானே முதல்ல இருந்து அப்படி இது இது போடுறதுல என்ன இருக்குது இப்போ உடனே அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. சரி சரி சரி. அப்பாயின்ட் பண்ணணும்னு அப்பாயிண்ட் ஆகிட்டேன். உட அப்போ தான் வந்து அது அப்பாயிண்ட் ஆகி அதில் தீவிரமாக போயிட்டு இருக்கும்போது அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டில் வந்து எய்ட்ஸ் கேப்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. ஓகே. அதை ஆரம்பிக்கும் போது அதுக்கு உதவி பண்ணுறதுக்கு சில பேரை செலக்ட் பண்ணும்போது என்ன செலக்ட் பண்ணி அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு அப்பவும் இதே பயம், இவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு. சரி. அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கிட்ட ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்கிறாரு, என்ன விளையாடுறீங்களா, எவ்வளோ பெரிய பெருமை நமக்குன்னு சொல்லிட்டு அந்த என்ன அனுப்பிச்சு விட்டாங்க. போய் அமெரிக்காவில் எல்லாம் ரெண்டு தடவை மூணு தடவை போனேன். சரி சரி சரி. அதெல்லாம் மூணு தடவை அவங்க தான் அனுப்பிச்சு விட்டாங்க. ஏன் நீங்கள் வந்து ஜெயலலிதா தான் உங்களுக்கு வந்து பதவி கொடுத்தாங்க. கிட்டத்த உங்கள் வீட்டில் மோதல் சம்பவம், ஏன்னா அப்போ தான் உங்கள் அண்ணன் வந்து வெளியே விட்டு கட்சியை விட்டு வெளியே வராங்க. உங்கள் அண்ணனுக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒரு மோதல் சம்பவம். எப்படி வந்து உங்களை வந்து எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய பொறுப்பு கொடுத்தாங்க? அந்த அம்மா அதை பற்றி கவலையப்பட்டுக்கல.
அந்த அம்மா அதை பத்தி கவலையப்பட்டு சரி சரி அது எந்த அளவுக்கு இருந்ததுன்னா அந்த இன்னைக்கும் அந்த வார்த்தைகளை நான் மறக்கவே மாட்டேன். கற்பூர சுந்தர பாண்டியன் தான் அவங்களுக்கு பிரைமரி செக்ரட்டரி. ஓகே ஓகே. அவர் இந்த ஃபைலை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு பயந்துகிட்டே கொடுக்குறாரு. சரி சரி சரி. கொடுக்கும்போது நம்ம இப்படியே படிச்சுட்டு வந்து காந்தராஜ் என்ன ஒண்ணு நம்ம காந்தராஜா நம்ம காந்தராஜா என்ன அந்த அளவுக்கு இருக்குமா உங்களுக்கு? ஏன்னா அவங்க வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் அவங்களோட நிறைய பேசியிருக்கிறேன். சரி சரி. அவங்க அந்த அதாவது அவங்களுக்கு அப்பத்தான் அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த அரசியல் எண்ணங்களும் இதோ வருது. ஒரு ஃபில் ஃபீல்ட்ல இருந்து கொஞ்சம் ட்விண்டில் ஆகுறாங்க, சரியா வரல. அந்த நேரத்தில் வந்து எங்களை பற்றி எங்களுடைய ஆக்டிவிட்டி ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அந்த மாதிரி நிறையா கேள்விப்பட்டு என்னை பார்க்கணும்னு சொல்லி இப்போ இருக்கார் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன். அவர் தென்னவன் இவங்களெல்லாம் வச்சு பார்க்கணும்னு சொன்னேன். தென்னவன் வந்தால் வந்து தான் என்னை கூப்பிட்டு மேடம் பார்க்கணும் பார்க்கணுங்கிறாங்க வா அப்படின்னு. அது எனக்கு அதுக்கு முன்னாடி அவ்வளோ பழக்கம் கிடையாது. எங்கள் வீட்டுக்கு எங்கள் பெரிய அண்ணனுக்கு ரொம்ப க்ளோஸ். எம்ஜிஆர் உங்களுக்கு பழக்கம், கலைஞர் பழக்கம். அதை விட ஜெயலலிதா அவனுடைய கார்டியனாகவே என்னுடைய மூத்த அண்ணா இருந்தார், ஜெயசீலன். அவர் தான் இருந்தார். அவர் அந்த ஹைதராபாத் தோட்டம் வாங்கினது இது இதில் மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற பாக்கு மரம் அந்த தோப்பு வாங்கிறது எல்லாத்துக்கும் எங்கள் அண்ணன் தான் அந்தம்மா எல்லாம் பேச வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு க்ளோஸ். நீங்கள் இந்த இடங்களில் வாங்கி கொடுத்து உங்களுடைய பங்கு முக்கியமான பங்கு. அதனால் நம்ம காந்தராஜான்னு சொன்ன உடனே கற்பூர சுந்தர பாண்டியன் ஆடி போயிட்டார். என்ன நம்ம காந்தராஜாங்க? சரி சரி. அது அவங்க இருந்த வரையிலும் எங்க டிபார்ட்மெண்ட் பக்கம் அந்த மாதிரி தலை வச்சு கொடுப்படுது. ஃபுல் ஃப்ரீடம், முழு சுதந்திரம் கொடுத்தாங்க. முழு சுதந்திரம் போலீஸுகளுக்குலாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. எங்க கிட்ட யாரும் முறைக்க முடியாது. சரி சரி சரி. இந்த அளவுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஆனா ஐஏஎஸ் அதிகாரிகள் அவர்கள் வந்து பூந்துட்டாங்க. சரி சரி. பூந்துட்டு எங்களை முறைச்சாக்கா சொல்லிட்டாங்க, சார் நேரத்துக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவனுக்கு ஜாக்கிரதானவனா அடங்கிட்டாங்க. ஓகே ஓகே. அடங்கிட்டாங்க. அந்த வந்த அளவுக்கு இருந்தது. அதை உண்மையிலேயே அந்த டைமில் வந்து என்னை ப்ரொமோட் பண்ணி என்னை கொண்டு வந்து உட்கார வச்சு என்னை வந்து எல்லாத்துக்கும் அனுப்புறதுக்கு எல்லாம் பண்ணது அமெரிக்காவுக்கு பயிற்சிக்கு அனுப்பிச்சது எல்லாமே ஜெயலலிதா தான். ஆனால் அவங்களுக்கு நான் நேர் எகெயின்ஸ்டாக தான் பல விஷயங்கள்ல இருந்து. எப்படி அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் நேர் எகெயின்ஸ்ட் நமக்கும் நேர் எகெயின்ஸ்டான ஆள் பதவியில் உட்கார வச்சுருக்கோம். நல்லா தெரியும். சரி சரி. எம்ஜிஆருக்கும் தெரியும், இந்த இவங்களுக்கும் தெரியும். சரி. ஆனாலும் உங்களுக்கு முழுசு தரம் அதை பற்றி அவங்க கவலையப்பட்டுக்கல. ஏன்னா மனுஷனாக சட்டப்படலை, அதான் அர்த்தம் அது. சரி சரி சரி. அது இவன் என்ன தப்பிட்டு போகிறாங்கிறதுனால தான் அவன் எதாவது கத்திட்டு போகிறான் போகணும். எங்களுக்கு ஒரு தகவல் கிடச்சிது. 96 வந்து கலைஞர் வந்து இந்த சிவப்பு விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் திட்டத்தை வந்து கொண்டு வந்தார்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க வேண்டிய விஷயம். அதில் வந்து சில சிக்கல் இருந்துச்சு. அந்த சிக்கலை வந்து நீங்கள் தான் கிளியர் பண்ணீங்கன்னு ஒரு கேள்விப்பட்டோம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது என்னன்னா, பாம்பேயிலிருந்து ஒரு வாலண்டரி ஏஜென்சி சமூக சேவை ஸ்தாபனம் நிறுவனம் என்ன பண்ணிட்டான், ரெட் லைட் ஏரியா பாம்பேயினுடைய சிவப்பு உலக பகுதி, அதில் வந்து தமிழ்நாட்டு பெண்கள் நிறையா பேர் இருக்காங்க. அவங்களில் நிறையா பேர் வந்து மறுபடியும் வந்து ஒழுக்கமான வாழ்க்கையில் ஈடுபட்டு குடும்ப வாழ்க்கைக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. சரி. அவங்களுக்கு நாங்கள் கவுன்சிலிங் கொடுத்துருக்கோம். தொழிலை விட்டு திரும்பி வர்றதுக்கு தயாராக இருக்காங்க. ஒரு 800 பெண்கள் அந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி இங்கே இருக்கிற அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே அதெல்லாம் இவங்க ஸ்டடி பண்ணி 800 பெண்களை செலக்ட் பண்ணிட்டாங்க. சரி சரி. செலக்ட் பண்ணிட்டு அவங்க கூட்டு வரத்துக்கு சக்தி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு ட்ரெயினே விட்டாங்க. அந்த ட்ரெயின் தனி ட்ரெயின், அதில் கூட்டு வர்றாங்க. கூட்டு வந்து இங்கே ரெட் ஹில்ஸ் புழல் சிறையில் அவங்களெல்லாம் வச்சுருக்காங்க. ரெட் லைட் ஏரியாவிலேருந்து வர்றாங்களே அவங்களுக்கு எய்ட்ஸ் இருக்க போது எதுக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தர்மலிங்கம் என்னுடைய சீஃபு நானும் சேர்ந்து போலீஸ் கமிஷனை பார்த்தோம். அவர் ஒரு மலையாளி போலீஸ் ஆஃபீஸர். அவர் வந்தார். அவர்கிட்ட போய் சொன்னோம், அவர் முறைச்சார். அப்புறம் எங்களை யாரும் தெரிஞ்சோன்னு என்னத்துக்கு சொல்லி அலோவ் பண்ணிட்டார். அலோவ் பண்ண உடனே ரெண்டு புழல் சிறைக்கு போகணும். இந்த அதிகாரிகள் பண்ண கூத்தில் அவங்களுக்கு சாப்பாடுக்கு பண்ணலாம் போடாமல் விட்டு இவர் அது என்ன ஆச்சுன்னா, என்னோட 10 டாக்டர்ஸ் ஓகே எல்லாம் ஒரு வண்டியில் உட்காந்துருக்காங்க. முதல்ல அவங்க கிட்ட போய் பேசுறதுக்கு நான் ராஜேந்திரன் ஒரு டிரைவர் ரெண்டு பேரும் தான் முதல்ல ஜீப்புக்குள்ளார போகிறோம். ஜீப்பில் ஏறிட்டு சிறைக்குள்ளார எங்களை மாத்திரம் பண்ணி ஒரு போலீஸும் வரல. எங்கள் ரெண்டு பேரும் தனியாக விட்டாங்க. போலீஸ் யாருமே எங்களோட வரல. உள்ளே போன உடனே எல்லாம் ஓன்னு ஓடிடுறாங்க அத்தனை பேரும். என்ன இது ஐயா எதுக்காக வர்றாங்கன்னு எனக்கு புரியல. சரி. உள்ள வந்த உடனே சாப்பாடு கொண்டு வந்தியாருனாங்க. சாப்பாடு கொண்டு வந்தியாரு இது இல்லைம்மா உங்ககிட்டலாம் செக்கப்புக்காக செக்கப்புக்கு வந்தியா 3 நாளாக பட்னியாக கிடக்குறேன் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்காரு
அந்த டிரைவர் ராஜா தான் நான் அழகா தூக்கிட்டு போய் கும்மு கும்முன்னு கும்பிட்டாங்க. என் கண்ணாடி எல்லாம் உடச்சி தூக்கி போட்டு என் சட்டையெல்லாம் எடுத்து அடிச்சாங்களா? அடி செம சாத்து. ஐயோ நல்லா, ஆனா நல்ல காலம் நான் முதுகு குடிஞ்சு காட்டி விட்டேன். முதுகுலாம் அடியான அடி குத்து குத்துன்னு குத்துக்கோன்னு எங்க இருந்தோ ரெண்டு பெரிய பொம்பளைங்க வந்தாங்க இவ்வளோ அவ்வளோ சைஸ்ல. ரெண்டு அவனை பார்த்தா பா மாதிரி சேர்த்துக்கிட்டு போயிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண உடனே நின்றுட்டாங்க. நின்றுட்டோடனே சட்டையெல்லாம் கிழிஞ்சிருச்சு. கிழிஞ்சி முதல்ல டிரைவரோட சொல்லுங்க விட்டாங்க. என்ன அப்படி விஷயம்னா, மூணு நாள் ஆச்சு சாப்பாடு இல்லை. இந்த அதிகாரிகள் கவர்மெண்டில் கொடுத்த காசை அப்படியே சாப்பிட்டாங்க, ஒடிச்சிட்டாங்க. அதில் அந்த அம்மா அந்த தலைவி இடுப்புறது இப்படி எடுத்துச்சு, 100 ரூபா அவ்வளோ பெரிய கட்டு, அதில் இருக்கும் அந்த காலத்தில் 10,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும், அவ்வளோ பெரிய கட்டு இப்படி எடுத்துச்சு. ஏற்று அப்படி பிரியாணி கடை இருக்குது, எங்கள் எல்லாத்துக்கும் பிரியாணி வேண்டுவாங்க. மாசத்தில் எத்தனை தடவை நீ பிரியாணி சாப்பிடுவேன், போடா வடம் தான், எத்தனை தடவை பிரியாணி சாப்பிடுவேன் அப்படிச்சு. எப்போ சாப்பிடுவோம், ஒரு நாளைக்கு 5 தடவை பிரியாணி சாப்பிடுவோம்டா. 5 தடவை நாங்கள் ஃப்ரூட் ஜூஸ் குடிப்போம், மாதுளம்பழம் ஜூஸ். எங்கள் வாழ்க்கை அந்த மாதிரி வாழ்க்கை, என்னவா இருக்கிற நீ அப்படின்னு டாக்டர்னு. எவ்வளோடா சம்பளம் கொடுப்பாங்க? அதை போல 1,000 கணக்கில் தான் இருக்கு. வாடா எங்கள் ஏரியாவுக்கு, தினம் கொடுக்குறத சம்பளத்தை. ஓ வாடா என் ஏரியாவுக்கு, பார்த்தா பாவமாக இருக்குது, வாடா நல்லா சம்பாதிக்கலாம் வாடா அப்படின்னு. அம்மா இதெல்லாம் விடு, இப்போ உனக்கு என்ன வேணும், சாப்பாடு வேணும், எல்லாம் சரின்னு. அப்புறம் வந்து கொஞ்சம் பழகின உடனே எல்லாம் கண்ட்ரோல் ஆகிட்டாங்க. அந்த ரெண்டு பொம்பளைங்களும் அந்த லேடிஸும் அவன் என்ன சொல்கிறானே கேளுங்கட்டு. நான் சொன்னால் உங்களையெல்லாம் செக்அப் பண்ணி உங்களுக்கு வியாதியே இல்லாமல் பார்த்துக்கணும் தான் அவங்களுக்கு. அப்போ அதில் ஒரு பொண்ணு என்ன சொன்னால், அங்கேயே எங்களுக்கு ஏதோ செக்அப் பண்ணாங்களே. சரி சரி சரி, என்ன செக்அப் பண்ணாங்க? என்னமோ செக்அப் பண்ணி அதெல்லாம் இருக்குது சொல்லி தானே எங்களையெல்லாம் செலக்ட் பண்ணி அமிச்சாங்க அப்படின்னு ஒரு லூஸ் டாக்கில் சொல்லிச்சு. ஓகே ஓகே, எனக்கு அப்போ அதை புரிஞ்சுக்க முடியும், புரியல முடியும். 4 இடத்துல பிரித்தோம், மதுரையில் ஒரு செட்டு, செங்கல்பட்டில் ஒரு செட்டு, ரெட் ஹில்ஸில் ஒரு செட்டுன்னு வச்சு 300 பேரை பிரித்து விட்டோம். பிரித்து விட்டு பிளட்டை எடுத்தால் 800 பேரில் 700 பேர் பாசிட்டிவ். ஓ அவருடைய பிறந்த நாள்ல பெரிய புரட்சிகரமான திட்டம், வாழ்வு தவறி போன அபரை பெண்களை பெண்களுக்கு மறுவாழ்வு கொடுத்து மீண்டும் குடும்ப விளக்காக மாற்றுகின்ற ஒரு புரட்சிகரமான திட்டம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட், அதான் வார்த்தைகள். நானும் டாக்டர் தர்மலிங்கமும் போய் நிற்கிறோம். களவாளர் அரங்கத்தில் கூட்டம் நடக்குது. கலைஞர் பேசிக்கிட்டு இருக்காரு என்னுடைய பிறந்த நாளுக்காக. நாங்கள் போன உடனே அந்த அமைச்சரில் ஒருத்தர் பார்த்தாரு, வந்து என்னன்னார், இதை பற்றி எதாவது இருந்தாலும் சொல்லாதீங்க, என்னன்னு 800 பேரில் 700 பேருக்கு எய்ட்ஸ் இருக்குது, ஏமாற்றி அவங்கள அமைச்சிருக்கிறான் அப்படின்னு. உடனே அவர்கிட்ட போனோடனே கலைஞர் பேச்சை நிறுத்திட்டு கேட்டுக்கிட்டு அதை அப்படியே டெலீட் பண்ணிட்டார். டெலீட் பண்ண உடனே அவர் கொஞ்சம் அதில் மன வருத்தம் இருக்கு, நம்மளுக்கு என்ன நல்ல சஜஷன் கொடுத்தீங்க, அது என்ன எப்படி ஆச்சுன்னாரு. நம்மளை நல்லா ஏமாத்திருக்காங்க, எய்ட்ஸோடு இருக்கிற பெண்களை எல்லாம் வந்து நம்ம ஊருக்கு அமைச்சிட்டு அவங்க ஊரை காப்பாற்றிக்கிட்டான், இவன் இங்கே வந்து ப்ராஸ்டியூஷன் பண்ணான்னா நம்ம ஊருக்கு எய்ட்ஸை கொடுத்துருவா, நாங்கள் எதிர்பாராத விதமாக தான் நாங்கள் போனோம், இப்படி ஆகி போச்சு. சரின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், நீங்கள் எங்களை விட்டிங்கன்னா அவங்கள கவுன்சல் பண்ணி அவங்கள திருப்பி பம்பாய்க்கு அனுப்பிச்சிடலாம், பொறுப்பை எங்ககிட்டே விட்டாங்க. சரி, நாங்கள் கவுன்சல் பண்ணி 800 பேரையும் திருப்பி அனுப்பிச்சோம். அதில் ஒரு ஏறத்தாழ ஒரு 10 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த 10 பேர்த்துக்கும் நாங்கள் தான் ஏமக்கறி எல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணோம். அதை மிச்ச எல்லாத்தையும் அப்படியே திருப்பி அவன் வந்தான், எப்படி நீ திருப்பி அனுப்பலான்னா உள்ள தள்ளிப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கானே, அவங்க நல்லா மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டு நல்லா நம்மளை ஒரு வழி பண்ணிட்டாங்க. இது ஒரு அப்போ வந்து ஒரு பெரிய சென்சேஷனல் நியூஸ் அது. அதில் எங்களுக்கு எதாவது கவர்மெண்ட்டில் நான் வார்டெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு வழக்கப்படி கொடுக்கல, நாங்கள் யாருமே அதில் பிராமின்ஸ் இல்லை, அப்புறம் எங்களுக்கு எப்படி கிடைக்கும், அது மாதிரி போச்சு அது. அது அது வந்து அப்போ வந்து கலைஞருக்கு எங்கள் மேலே ஒரு கோபம் இருந்தது, அதே சமயத்தில் எங்களை ஒரு இக்கட்டான ஒரு இதுலேருந்து காப்பாற்றி சரி பண்ணுங்கிறத ஒரு மரியாதை எங்களுக்கு. சரி, அதன் பிறகு கலைஞர் எதுவும் பார்த்தாரா? அதனால ஒன்றும் பெருசாக எங்களுக்கெல்லாம் ஒன்றும். சரி சரி, ஆமாம்லாம் இதை வச்சுக்கிட்டு நாங்கள்லாம் பத்ம பூஷன் பத்ம விபூஷன்லாம் வாங்கியிருக்கலாம்.
நாங்கள் அதை பற்றி திங்க் பண்ணவும் இல்லை, அதை பற்றி கேர் பண்ணவும் இல்லை. நாங்கள் அதாவது ஒரு மாதிரி ஆரம்ப காலத்திலிருந்து ஒரு நாடோடி வாழ்க்கை வாழ்ந்ததுனால இதை வச்சு எவ்வளவோ பண்ணியிருக்கலாங்கிறது விஷயமே தெரியாமல் போச்சு. வேறு நேரம் உங்களுடைய அனுபவங்களை எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. கிட்ட மருத்துவத்துறையில் நீங்கள் பல்வேறு சாதனை செஞ்சுருக்கீங்க. எய்ட்ஸ் கட்டுப்பாடு வாரியத்தில் முக்கியமாக இந்த பால்வினை நோய் சம்பந்தமாக நிறைய ஆய்வுகள் பண்ணி வெளியில் இருக்கிறீங்க. விரிவாக பேசியமைக்கு ரொம்ப நன்றிங்க.